శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాక్పృతి పర్యంతాయ శిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణమగ్రదీక్షం దయానిధిం దేహవ్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. వందే వృందావనకరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. జన్మాద్యసేహమన్వయాతిరతశ్చార్థేష్ విజ్ఞస్వరాటి తేనే బ్రహ్మహృదయాదికవయే విమోహ్యంతి యంశోదయః తేజో వారిమృతాం యతో వినిమయః యత్ర త్రిసర్గో నృషాం ధాంధాశ్రేణ సదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జిత గైతవోత్ర పరమో నిర్మత్తరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్రవత్తు శివతం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునిగతే కిం వా పరైరీశ్వర సద్యోహృద్యవరుధ్యతే ప్రగతిభిః శుశ్రూషిభిశ్చక్షణాతే నికమకల్పతరోచ్చలితం ఫలం శుకముఖాదమృతద్రవసంయుతం విపత భాగవతం వ్రతమాలయం ముహురహోరతికా భువి భావుకాః. నమో శ్రీమద్భాగవతత్తుల நாலாவது ஸ்கந்தத்தில் சில விஷயங்கள்லாம் நாம் பார்க்குறோம். இதில் பிரசு மகாராஜாவினுடைய சரித்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா பிராச்சீன பருகத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை சேர்ந்தவருடைய விரத்தாந்தத்தை பற்றி சொல்லியிருந்தவர். அதில் பிராச்சேத்தாள்னு அவருக்கு ஏற்பட்ட அந்த பிராச்சீன பருகத்தினுடைய குழந்தைகளாக இருந்துட்டுருக்கிற அவள் பத்து பேருக்கு அவ தபஸ் பண்ணச்சு சாட்சாத் சிவபெருமானே எப்படி தபஸ் பண்ணணும், எப்படி பெருமாளை சேவிக்கணும் என்பதை அவர் சொன்ன. இதுக்கு ருத்ர கீதை என்பதாக இருக்கு. மத்கீத கீதா சுப்ரீதா சுப்ரீதா திரயசாம் ஏகவல்லபாது என்பதாக சொல்ற. மத்கீத கீதா அதாவது விந்ததே புருஷோ முஷ்மாதே யத்யதி யத்யதிச்சத்யசத்வரன். இந்த லோகத்துல இந்த இப்போ சிவபெருமான் உபதேசம் பண்ண ருத்ரகீதையை கொண்டு பெருமாளை யாரெல்லாம் ஆராதிக்கிறாளோ அவளுக்கு இந்த லோகத்துல அவர்கள் என்னென்னலாம் விசேஷமாக விரும்புறதாக இருந்துருக்கோ அது மொத்தத்தையும் அவளால் பெற முடியும்னு சொல்லி சொல்கிறார். அதோடு மாத்திரமில்லை, இந்த லோகத்தில் மாத்திரமில்லை, மீதி அந்த நிஸ்ரேயத்துன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறார். இல்லை ரொம்ப பல விஷயங்களை விஸ்தாரமாக சொல்லி சொன்னார். பூதேந்திரியாந்த கரணோப லக்ஷணம் வேதேச்ச தந்திரேச்ச தயவ கோவிதாக கிரியா கலாபைஹி இதமேவ யோகினா ஸ்ரத்தான்விதாக சாது யஜந்தி சித்தையே. லோகத்தில் இருக்கிறவ சாதுக்கள்லாம் அவர்களுடைய சித்தியின் பொருட்டு அவள்லாம் என்ன ஆசைப்படுவா, அந்த மோட்சத்துக்கு போய் பெருமாளுக்கு கைத்தரியம் பண்ணணுன்றது தான் ஆசைப்படுவா. அப்படி ஆசைப்படுச்சு யாரை தியானம் பண்ணணும்னாக்க காரணத்தும் தேயகான்னு சொல்ற. யார் லோகத்துக்கெல்லாம் ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்காரோ அவரை தான் தியானத்துல விஷயமாக ஆக வேண்டியவராக ஆறு. இது யோகம்ன்றது நிர்விஷயமான எதை பத்தியும் நினைக்காமல் நிர்விஷயமான யோகம்ன்றது வராது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுட்டுதான் நம்ம யோகம் பண்ணணும். அப்போ எம்பெருமான நம்ம நினைச்சுட்டு யோகம் பண்ணோம்னாக்க நமக்கு சகல விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும்ன்றதான் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ அந்த எம்பெருமான எப்படி இப்படி எல்லாம் நினைச்சுட்டு பண்ணணும்னு சொல்லி சொல்லச்சே எம்பெருமானே தான் லோகத்துல இருக்கிற காரிய வர்க்கமாக அதாவது லோகத்துல சிருஷ்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே எம்பெருமானுக்கு திருமேனியாக திகழ்கின்றன. எல்லாத்துக்கும் பெருமாள் அந்தரியாமையாக இருந்துருக்க. அதே மாதிரிதான்
இந்த இந்திரியங்களோ எல்லாமே எம்பெருமானுக்கு அவை எல்லாமே சரீரமாக தான் திகழ்கின்றன என்பதாக சொல்லுகின்றார். அடுத்த விஷயம், அந்த பெருமாள் அத்தியுதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட செயலாக்கிறார்னு சொல்லுகின்றார். அதான் சொல்ற பதாகர பத்ம பலாதரோஷிஷா நகத்யுபி சாந்தரகம் விதுன்வதாம் பிரதர்ஷய ஸ்ரீயமபாஸ்தசாத்வசம் பதங்குரோர் மார்க்க குரு சதமோஜுஷாம். குரு குருன்னு சொன்னாக்க குருசப்தா அந்தகாரா ருசப்த தன்னிவர்த்தகான்னு சொல்லப்படுறது. இந்த குருசப்தத்தினால நம்மளுடைய இருட்டை போக்கடிக்கிறவர், அந்த இருட்டுன்னுக்க அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறவர், அந்த ஆச்சாரியால் தான் காண்பிச்சு கொடுத்தா எம்பெருமானுடைய திருமேனிய. எம்பெருமான் இப்படி அவர் விபுவாக எழுந்துள்ளிருக்க எல்லா வஸ்துக்களும் அவருக்கு சரீரமாக திகழ்கின்றன, எல்லாவற்றுக்கும் அவர் ஆத்மாவா இருந்திருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னா கூட நம்ம மனசுல தியானம் பண்றதுக்கு இதெல்லாம் நிக்காது. அப்ப எது நிக்கும்னா பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான் நிக்கும். அதுவும் பெருமாளுடைய திருவடி தான். அந்த திருவடி தாமிர புஷ்பம் போன்ற திருவடி, அதனுடைய காந்தி எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருக்கு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோம், அடிச்சோதி நீரின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெருமாளுடைய நேர பாக்கிற பாக்கத்தே பெருமாளுடைய திருமுக மண்டலம் சேவையாருது தூரேந்து பாக்கச்சு. அந்த திருமுக மண்டலம் சேவையான உடனே அது பாக்குற பெருமாள் கதிராயிரம்னு சொல்லி ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதித்தாக்க எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட திருவாபிஷேகத்தை சாத்திந்து பெருமாள் எழுந்தவர்கள் இருக்கே. ராஜராஜ்யம் அதிகம் புவனானாம் என்ன சொல்ற, ஆகையால கிஷ்ணயன் கிள மௌலிகின்னு அந்த பெருமாள் சாத்தின்றிருக்கிற திருவாபிஷேகம் அப்படிப்பட்டதாக இருக்கு. அத்தேஜஸை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் தோன்றதாம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோம். பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்க இது ஜாஜ்வல்யமான பிரகாசத்தோட இருந்துருக்கு. அந்த ஜாஜ்வல்யமான பிரகாசம் அந்த அக்னேர் ஊர்வகத்துக்குன்னு சொல்றது, நெருப்பெல்லாம் மேல போகும், ஜலத்துக்கு வந்து கீழே பள்ளத்துலதான் போகும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு கதி இருக்கு. அந்த தேஜஸ் இருக்க பெருமாள் திருமுக மண்டபத்துல இருக்க தேஜஸ் அது அப்படியே மேல் நோக்கி போறது பார்த்தோம்னாக்கா அந்த தேஜஸே தான் பெருமாளுடைய திருவபிஷேகமாக ஆயிட்டோ என்பதாக சொல்ற. அடிச்சோது நீ என்ன தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு சொல்லி சொல்ற பெருமாளுடைய திருவடி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா அதுக்கு மேல ஒரு பாது பத்மம் திறந்துருக்கு. அந்த திருவடியினுடைய தேஜஸ்து அந்த பெருமாள் ஒரு பத்மத்து மேல எழுந்துள்ள இருக்கார். அந்த பத்மத்தை பிரகாசிக்க வச்சிருது. சூரியனுடைய தேஜஸ் வந்ததுன்னாக்க எப்படி தாமரை அலர்ந்ததுவோ அந்த மாதிரி அலர்கிறதோ அதே மாதிரிதான் பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியினுடைய தேஜஸ்து அந்த பாத பீட்டமாக இருந்துருக்கிற தாமரைய அலர செய்கின்றதுன்னெல்லாம் சொல்ற. இது எல்லாத்துக்கும் எங்கேந்து வந்ததுன்னா இது மொத்தம் மகர்ஷி காண்பிச்ச வழிதான். இதெல்லாம் வந்து சாமஸ்ரோண்யதிரோசிஷ்ணுகூலஸ்வர்ணமேகலம் சமதார்வம் சமதார்வம் தார்வம் கிருஷ்ணோரம் நிம்னஜானு சுதர்சனம். பெருமாள் நிலமேக சாமலனாக எழுந்துள்ளிருக்க, அந்த எம்பெருமான் பீதாம்பரத்தை தரிசந்து இருந்திருக்க என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும். சமதார்வம் அங்கிரிஜம் அங்கை ஜங்கோகு புனின்ன ஜானு சுதர்சனம்னு சொல்ற எல்லாமே பெருமாளுடைய திவ்யாவயங்கள் ஒண்ணு ஒண்ணுமே சுதர்சனமாக இருக்குன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை நீங்கள்லாம் தியானம் பண்ணுங்கோ. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டே திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் நீங்க தியானம் பண்ணுங்கோ. இப்படி திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் தியானம் பண்ணீங்கன்னாக்க நீங்க தபஸ்தானம் பண்ண போறங்கோ, இதுல இதை பண்ணங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான சிரேயத்துவம் ஏற்படும்னு சொல்லி ருத்ரன் அவர்களுக்கு
உபதேசம் பண்ற இந்த உபதேசத்தை நாம இதுக்கு மின் உபன்யாசத்துல ஒரு கொஞ்சமா பார்த்தோம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்றதை பார்க்கணும். இதி சந்திஷ்ய பகவான் பார்ஹிஷதைஹி அபிபூஜிதான் பசியதாம் ராஜபுத்திராணாம் தத்ரேவாந்தர்ததே ஹரஹ. இப்படி இந்த ராஜபுத்திராளுக்கெல்லாம் நல்ல விஷயத்த உபதேசம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சேயே அந்த சிவபெருமான் அந்தர்தானம் ஆயிட்டாரான். யாருக்கும் கண்ணில் புலப்படாதவராக ஆயிட்டாரான். ருத்ரகீதம் பகவத ஸ்தோத்திரம் சர்வே பிரச்சேதான் ஜபந்தா தே தபஸ்தே புகு வருஷார்ணாம் அயுதஞ்சலே. பத்தாயிரம் வருஷம் ஜலத்தில் இருந்து இந்த ருத்ரகீதத்தில் ருத்ரன் எப்படி பெருமாளை உபதேசம் பண்ணாரோ அந்த இந்திரமான அந்த தியானத்துல தபஸ் பண்ணி அவ பண்ணா என்று சொல்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிராச்சீன பரிசத்தினுடைய பிள்ளைகள் இவாளுக்கு நல்ல கட்டி ஏற்படுறது ருத்ரனுடைய உபதேசத்தினால. இன்னொரு பக்கத்துல பிராச்சீன பரிசத்து இருந்துட்டாங்க. பிராச்சீன பரிசத்து கிட்ட நாரதர் அங்கிருந்து வரையணும். நாரதோத்யாத்ம தத்துவஜா கிருபாளுகு பிரத்யபோதையது என்பதாக சொல்றார். இந்த பிராச்சீன பரிசத்து கர்மாவிலேயே ஈடுபட்டவராக இருந்திருந்தாராம். இப்படி கர்மாவிலேயே ஈடுபட்டவராக இருந்த அவரை இந்த கர்மாக்கள்லாம் அழியக்கூடியவை, இது எந்த விதமான நல்லதையும் பண்ணக்கூடியது அல்ல என்றதுதான் உபதேசம் பண்றதுக்கு ரொம்ப பரம கிருபாளுவா இருந்துட்டு அவருடைய எண்ணத்தை மாத்தினேன். இந்த சம்சாரத்திலேயே உழந்துட்டு இருக்கணும்னு நினைச்ச அந்த பிராச்சீன பர்கத்தினுடைய எண்ணத்தை மாத்த போறேன். அதுக்காக இவர் ஆரம்பிக்கிறேன். அப்ப சொல்ற இங்க துக்கஹானி சுகாவாப்திஹி சுகாவாப்திஹி ஸ்ரேயஸ்தன்னேக சேஷ்யதே. லோகத்துல நாம ஒவ்வொருத்தரும் விரும்புறது ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் என்னன்னாக்க அனிஷ்ட நிவர்த்தி, இன்னொரு விஷயம் இஷ்ட பிராப்தி. நாம விரும்பாதது நம்மளிடத்துலேருந்து அதெல்லாம் போயிடணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு வியாதி இருக்கு, ஆதி இருக்கு. ஆதினாக்க மனதளவுல வரக்கூடிய சிரமங்கள். இந்த ஆதி வியாதி எல்லாம் நாம விரும்பாதது. ஆதி வியாதியோட இருந்துட்டு இருக்கச்சே எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா பணம் நமக்கு வருது, எவ்வளவுதான் குறைய குடிச்சுட்டு அப்படியே தங்கமே குத்திட்டுனா கூட நமக்கு அது சந்தோஷம் வருமான்னு வராது. ஆகையால துக்க நிவர்த்தி பூர்வக சுக பிராப்தின்றது தான் ஒவ்வொருத்தரும் விரும்புறது. அந்த துக்க நிவர்த்தி பூர்வக சுக பிராப்தின்றது வெறும் இந்த கர்மாவனாலேயே மாத்திரம் அடைய முடியும்னு நீ நினைக்காதப்பான்னு அவர் உபதேசம் பண்றார். நாரதர் உபதேசம் பண்றார். அப்ப ராஜா கேட்கிறார், நஜ நாமி மகாபாகன் பரம் கர்மாபவித்ததீஹி ப்ரூஹிமே விமலம் ஞானம் ஏன முச்சேய கர்மபிஹி. இப்ப எனக்கு தெரியல, எனக்கு தெரியல இந்த கேவல கர்மாக்கள்லாம் இருந்துருக்க இதெல்லாம் அபுருஷார்த்தத்தை சாதிக்காது. அதுல கர்மாக்களை நாமளும் அனுஷ்டிக்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறோம் தான். ஆனா அந்த கர்மாக்களை அந்தந்த ஆசிரமத்துக்கு அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கிட்டு பலத்துல ஆசம் இல்லாமல் நாம அந்த கர்மாக்களை நாம அனுஷ்டிக்கணும்ன்றது தான் கீதையில சொன்ன விஷயம். கேவல கர்மாக்கள் வெறும் கர்மா மாத்திரம் அந்த பலத்துல ஆசை இல்லாத வெறும் அந்த கர்மாவை மாத்திரம் பண்ணிடுமானாக்க அப்போ நமக்கு மோக்ஷன்றது வரவே வராது. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அப்போ கிரகேஷு கூட்டதன்மேஷு உத்தரதார தனார்த்ததீஹி நபரம் விந்ததே மூதோ பிராமியன் சம்சார வர்ணசு. லோகத்துல பார்த்தோம்னாக்க ஆத்துல இப்போ காலக்ஷேபம்லாம் கேட்கிறோம். கேட்ட முடிச்ச பிற்பாடு ஆத்துக்கு நம்ம வரோம். ஆத்துக்கு வரந்தா அங்க நமக்கு எத்தனையோ இஷ்யூக்கள், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத இருக்கு, மனைவிக்கு உடம்பு சரியில்லாத இருந்துருக்கு, இல்ல
இந்த சமயத்துல போனாதான் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும், இதை பண்ணணும் அது பண்ணணும்னு இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் வருது. இவ்வளவுதான் அத்தியாத்ம சாஸ்திரத்தை நாம உபதேசம் மூலமாக தெரிஞ்சின்றாலும் கூட நமக்கு இந்த கர்மாவில்தான், இங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம்னாக்க இந்த கர்மாவிலேயேதான் நமக்கு புத்தி போறது. எவ்வளவு பணக்காரா இருக்கட்டும், ஒரு 10 ரூபாய் கீழே விழுந்துருக்கு, அது கீழே விழுந்த உடனே அதுக்காக சாகசம் வேணா பண்ணி வேணா அந்த ரூபாயை எடுக்கிறதுக்கு பார்ப்பாடு இருக்காங்க. இது போனா போயிட்டு போறது, இந்த 10 ரூபாயை நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டார். இதுதான் லோகத்தினுடைய ஒரு இயல்பு. அதையால எல்லாரும் எவ்வளவு வேணா வேதாந்தம் பேசிட்டு போட்டோம், ஆனா சம்சாரத்துல பிராமியன்னு இந்த சம்சாரத்திலேயேதான் சொல்லிண்டுதான் இருப்பாளே தவிர அதை விட்டு வெளியே போக மாட்டான். இது எப்படிப்பா இந்த மாதிரி இருக்குன்னா, இப்ப உனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விருத்தாந்தத்தை சொல்றேன், அதை கேளு, அப்புறமா இந்த சம்சாரத்துல எப்படி சம்சாரத்திலேருந்து நம்ம எப்படி வழிந்திருக்கோம், சம்சாரத்திலேருந்து விடுபடுறது எப்படி என்பதை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சே, போகோ பிரஜாபதே ராஜன்னு பசுன் பசியத்வயாத்வரே சம்ஜாபிதான் ஜீவசங்கானே நிர்கிருணேன சஹஸ்ரசஹாம். என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இவருக்கு பிராச்சீன பரிசுன்னு பேர். அதுக்கு காரணம் என்ன, எங்க பார்த்தாலும் யாகம் பண்ணி யாகம் பண்ணி கழக நுனியாக தர்ப்பத்தை போட்டு அப்படியே எப்ப பார்த்தாலும் யாகம் பண்ணினவராகவே இருந்திருக்காருன்னு சொன்னார். இத்தனை யாகங்களை பண்ணிருக்கேன்னாக்கா அத்தனை யாகங்கள்ல எத்தனை பசுக்களை அவர் வந்து யாகத்துக்காக வந்து பசுக்களை சம்ஹாரம் பண்ணிருக்க போறாரு, எத்தனையோ பண்ணு, ஒன்னா ரெண்டாருன்னா. இப்போ நாரதர் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு சூழ், அதாவது ஒரு சூழல், ஒரு சன்னிவேசத்தை அப்படியே காண்பிக்கிறார். எத்தனை பசுக்கள் இவரால யாகத்துக்காக வதம் செய்யப்பட்டதாக ஆச்சோ அத்தனை பசுக்கள், அந்த பசுக்களுடைய சரீரத்தோட இருந்த ஜீவன்கள் மொத்தம், இவன் எப்ப வரப்போறா, இவ எப்ப வரப்போறா, இவனுக்கு நம்மளை இப்படிப்பட்ட ஒரு ஹிம்ச பண்ணத்துக்கு இவனுக்கு தகுந்த சிக்ஷை பண்ணணும்னுட்டு கொம்ப வச்சுட்டு காத்துன்னு இருக்கான். இதுதான் அந்த பிளஸ் சம்ஜாபிதான் ஜீவசங்கானு நிர்கிருணேன சஹஸ்ரதா ஏதே துவாம் சம்பிரதீக்ஷந்தே ஸ்மரந்தோ வைஷ சந்தவா. எல்லாம் நீ பண்ணின ஒரு காரியம் இருக்க, அதை நினைச்சுதான் இவ எல்லாம் உன்னை பழிக்கு பழி வாங்கணும்னு எதிர்நோக்கி நிக்கிறது. யாகத்துல இந்த பசு பசுன்னு சொல்றதெல்லாம் ஆடு, இந்த பசு வதம்னு சொல்றது அந்த ஆடுலயும் போட்டுதான், இந்த செம்மறி ஆடு இல்ல வெள்ளாடு. அதுக்கு நவாவு வேதன்முறைய தேனரிஷதி தேவாகம் விதேசி பசிபி சுவேபி. இத கொண்டு போய் யூகஸ்தம்பத்துல கட்டிடுவோம். யூகஸ்தம்பத்துல கட்டிட்டாக்கா அந்த யாக அந்த ஆடுக்கு தெரியும் அர்த்தத்தம் வதம் பண்ண போறா. சம்ஜபனம் பண்றதுன்னுக்க அதனுடைய உயிர் நிலைய ரெண்டு கட்டகளை கொண்டு அத அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நரம்பு இருக்க அந்த நரம்ப கட் பண்ணிடுறது, அதனால அதுக்கு பிராணம் போயிடும். இப்ப போகச்சே அந்த ஆடு அழக்கூடாது, அதுக்காக அது கட்டக்கூடாது, அது அழக்கூடாது, அதுக்காக வாயை கட்டிடுவான், இது காலெல்லாம் கட்டிடுவான். இப்படி எல்லாம் பண்ணி அதை பண்ணாங்கனாக்க என்னதான் நீ சொல்ற, அப்பா நீ வந்து எங்கோ நீ பிராண விட்டுறேன்னு நினைச்சுக்காத, தேவாகும் இதே பத்து பேருக்கு அப்படின்னு நான் சொர்க்கத்துக்கு போறதுக்காக நான் யாகம் பண்றேன், நான் பண்றதுக்கு நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னே நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு போற, நீ மாத்திரம் இல்லப்பா. அனுபிதா நிதா தாச கத்தியோனச காசையோ உச்சா, உங்கப்பா உங்க அம்மா உன்னுடைய தாத்தா, நீ உன்னோட கர்ப்பத்துல இருந்தது அந்த நான் இந்த வெள்ளாடுகள்லாம் 2-3 குட்டிக்கு மேல போடும், ஆகையால அதோட இருந்தது உன் மந்தையில உன்னோட மாடு ஆடு எந்தெந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சதோ எல்லாத்துக்குமே சொர்க்கம் வரப்போறதுன்னு அங்க வேதம் சொல்றது. அதெல்லாம் சொன்னா கூட இது சாதாரணமா அந்த லௌகிகமான பார்த்தோம்னாக்க
எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு சிரமம் தான் இருந்து நமக்கே எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை பொறுத்துட்டு பிற்பாடு ஒரு நல்லது வரப்போறதுன்றதுக்கோசரம் இப்ப கஷ்டத்தை பொறுத்துக்கோன்னு சொன்னோம்னாக்கா எத்தனை பேர் நம்ம பொறுத்துப்போம். அத்ததே கதயிஷ்யாமி இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோதகததோ மம. இந்த விஷயத்துல உனக்கு புரஞ்சனோபாக்கியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கதையை நான் சொல்றேன், நானே அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. இப்ப புரஞ்சனன்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் ரொம்ப நல்ல இதுவாக இருந்தான். சத்யா விஜயான நாமாசீதி சகா அவிஜாத சேஷ்டிதா. அவிஜாத்தை அவிஜாத்தான்னே ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்துட்டுருக்கான். அவனுடைய காரியம் என்ன பண்ணுவான் என்னன்னு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கான். இப்படி அவன் இருந்துட்டு இருக்கச்சே லோகம் முழுக்க அவன் சுத்தி சுத்தி பாக்குறான் எந்த இடத்துல நம்ம வாசம் பண்ணலாம் என்பதாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல வரைச்சே முரஞ்சயன் வந்து ஆத்மாவாக இருந்துட்டு எல்லா இடத்துலயும் சுத்தி வரான்னு பார்க்கணும். தான் வாசம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறதுன்றது சரீரத்தை சொல்லி சொல்ற இடத்துல. இப்ப எந்த சரீரத்தை எடுத்துட்டு இந்த லோகத்துல நம்ம இருக்கிறதுன்றத பத்தி எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பாக்குறேனா பார்த்தா எந்த ஒரு சரீரத்தை எடுத்திருந்தாலும் அதுல ஒரு தோஷம் தெரியறதான். சரி மாடா போவோம் ஆடா போவோம் இல்ல பாம்பா இருப்போம் என்னெல்லாம் நினைச்சோம்னா கூட அது பாம்பா இருக்கிறது அதால பேச முடியாது, மாடா இருக்கிறது அதால அது இன்னொருத்தர சார்ந்து இருந்துருக்கிறது. எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சன்னிவேசத்துல அது எதுவுமே அந்த சரீரம் இருந்துட்டு இருக்க அந்த பாம்பு சரீரமோ அல்ல மாடா இருக்கிற சரீரமோ இல்ல ஆடா இருக்கிற சரீரமோ எந்த சரீரமுமே தனக்கு ஏற்றதாக இருக்கிறதாகவே அவன் நினைக்கவே இல்லையா. அவன் ஓன் வேஷமானம் பப்ராம பிருத்திவியும் பிரபு நானு ரூபம் யதா விந்தது அபூத் சபிமனாக இந்த பூமி முழுக்க சுத்தி சுத்தி பார்த்துட்டான். எங்க பார்த்தாலும் இந்த ஆத்மா இந்த புரஞ்சயன் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்க இது தங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரீரமே கிடைக்கல. சரி அங்கிருந்து ஹிமோத் பர்வத்துக்கு போறான். ஹிமோதோ தட்சிணே சுத தானுஷுன்னு சொன்னார். அங்க பார்த்தோம்னாக்க ஒன்பது துவாரத்தோட இருந்துருக்கிற ஒரு விலக்ஷணமாக இருந்துருக்கிற ஒரு புறம் ஒரு பட்டார் என்பதாக சொல்றார். இது மனுஷ சரீரம் தான். இந்த மனுஷ சரீரத்துக்கு ஒன்பது துவாரங்கள் உள்ளன. அந்த ஒன்பது துவாரத்தோடு அதோட மாத்திரமில்லை பிராகாரம் உபவனம் அதுல வரைச்சே இந்த லோகத்துல அனுபவிக்கச்சே பட்டணம் மாத்திரம் இருந்தா போருமான அந்த பட்டணத்துல பழைய மதில் சோறுகள் அதுக்கு எத்தனையோ சோலைகள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னாக்கா மதில சோர்மாக இருக்கிறதெல்லாம் வந்து இவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் சொல்றது. இந்த தோரணம் இதெல்லாம் வந்திருக்கு. சிலதெல்லாம் பார்த்தோம்னா பொன்னால் ஆனது, சிலதெல்லாம் பார்த்தா வெள்ளியால் ஆனது, சிலதெல்லாம் பார்த்தா இரும்பால் ஆனதாக இருக்குன்னு சொன்னோம்னா சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடியவை. இது சத்துவமா இருக்கிறது பொன்னால் ஆனதாக இருக்கிறது. அந்த ரஜசுன்னு வரத்தே அது வெள்ளியால் ஆறுது, தமசுன்றது இரும்பால் ஆனதாக இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பாத்தா அங்க பார்த்தோம்னா பெரிய ஒரு பட்டிக வைடூரியம் வைரம் வைடூரியம் முக்தாபலம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கான். அதாவது இது எல்லாம் எதை சொல்றதுன்னாக்க இது நாடிகள் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய நாடிகள். இது ஹிருதயத்துக்கு ஹிருதயத்தை அடையறதுக்கு முன்ன ஏழு மாடி மாதிரி இருந்துருக்கான், ஏழு லேயர் இருந்துருக்கான். அதுக்கப்புறம்தான் ஹிருதயத்தை அடையிற ஒரு சன்னிவேசம் இருக்குமா. செட்டனெல்லாம் எடுத்த உடனே ஹிருதயத்துள்ள நம்மளால போயிட முடியாது என்று சொல்ற. சபாசத்வர ரத்யாபீரா கிரீடாயத்தின்னு சொல்ற. எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா பெரிய ஒரு சபைகள்லாம் இருந்துருக்கு. தேவலோகத்துல இருக்கிற கல்பக விருட்சம் மாதிரி இந்த கல்பக்கோட்டிகளோடு சேர்ந்து இருந்துருக்கு. இங்க பார்த்தோம்னா பட்சிகள்லாம் சந்திக்கிறது. இதுல வரைச்சு இங்க விஷயத்துல ஈடுபடுறவனாக இருந்துருக்கிறவன் அவன் அந்த புத்தியோடு சேர்ந்ததுனால தேக சம்பந்தம் ஏற்படுது. அதை சொல்றதுக்காக தான் சொல்லி சொல்றேன். தேக சம்பந்தம்ன்றது எப்படி ஏற்படுறதுன்னாக்க எந்தெந்த விஷயங்களை ஆசைப்படுறோமோ அந்த விஷய அனுபவத்துக்காக தான் தேக சம்பந்தம் ஏற்படுறது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இதை பெரிய பட்டணம் பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு
அனுபவங்களை இவன் விரும்புறான். அப்படி இருக்கிற ஒரு சரீரத்தை பார்க்கறான். இதுதான் தனக்கு ஏற்ற இடம், தான் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லி தீர்மானம் பண்றான். இங்க வந்து எதிர்ச்சயாகதாம் தத்ராஜாந்தீம் ஏகைக சதநாயகை. இப்படி இவன் தீர்மானம் பண்ணிட்டா, இப்படி இந்த மனுஷ சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துல நாம இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த சமயத்துல எதிர்ச்சையா தானா எதிர ஒரு பெண்மணிய பாக்குறான். அவ ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்காளா. அவளும் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டணத்துல, நவத்வாரம் இருக்கிற பட்டணத்துல இருந்துட்டு இருக்கா. அதுல 10 பேர் அவளுக்கு பிரத்தியாளா இருந்துட்டு இருக்காளா, சேவக்காளாக இருந்துட்டு இருக்காங்க. யாருன்னா கர்மேந்திரிய மஞ்சு, ஞானேந்திரிய மஞ்சு, இப்படி 10 சேவக்காளோட கூட வந்துட்டு இருக்கா. அவ எதிர பார்த்தோம்னாக்கா 5 தலை பாம்பு ஒண்ணு மின்ன போயிட்டே இருக்காங்க. அந்த பாம்பு அது வாயு காப்பம் மாதிரி இருந்துருக்கு. அந்த பாம்பு என்னன்னா பிராணாபானம் தியானோதான சமானம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த வாயுக்களை தான் சொல்லி சொல்ற. வாதாசன என்று சொல்ற அந்த வாத்த பாம்புக்கு சொல்லச்சு, அதுக்கு ஆகாரம் என்னன்னாக்க வாத்தமை, காத்தே ஆகாரமாக இருந்திருக்கு. இப்போ இந்த பிராணாபானம் தியானோதான சமானம்னு சொல்லக்கூடிய 5 இருக்கிற பாம்பு இந்த சரீரத்துக்கு நின்று போயிட்டு இருக்கிறோம். அந்த ராத்திரி வேலையெல்லாம் கூட இவர் தூங்கச்செல்லாம் கூட அந்த பாம்பு ரட்சணம் பண்றதா, இந்த சரீரத்தை, இந்த பட்டணத்தை ரட்சணம் பண்றதா. இது இப்போ சமவிநியஸ்த கர்ணாபியாம் பிப்ரதீம் குண்டல ஸ்திரீயம். அவளுடைய அழகை பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்றாரு. அவ்வளவு அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன. அவ பார்த்த உடனே இவனுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதாவது ஒரு அவனிடத்துல அவளை அடையணும்ன்ற ஒரு ஆசையை வந்துட்டு அந்த புரஞ்சிருக்கு. ஆகையில தாமாக லலிதம் வீரஹோபனான் பாங்க புங்கேனோவான். ஒரு கடைக்கண் பார்வையை கொண்டு அவளிடத்துல தனக்கு இருக்கக்கூடிய பிரேமை, அந்த பிரேமைய வெளிப்படுத்துற. வெளிப்படுத்திட்டு நீ யாருமா, நீ உன்னுடைய கண்கள்லாம் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, தாமிர ரசம் மாதிரி கண்களை விழுந்துருக்கு, நீ எங்கேருந்து வந்திருக்க, யார் சமாச்சாரம், என்ன இது, எதனா தெரியுமா உனக்கு என்று சொல்ற. கையேட்டே அனுபத்தா ஏத ஏகாதச மகாபட்டாக. உனக்கு 11 மனசு உள்பட கர்மேந்திரியம் வந்து ஞானேந்திரியம் வந்து மனசு ஒண்ணு ஆகியன 11 சேவகர்களோடு கூட நீங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ யாருமா தெரியுமா உனக்கு என்று கேட்கிற. ஏதாவா லன்னனாக சொல்றவு கோயம் தேகி புரஸ்தரகா. அதோடு மாத்திரமில்ல, இது ரொம்ப நல்லா இருக்க சந்தோஷம், உன் பின்னாடி 5 தலை பாம்பு ஒண்ணு வருத, இது என்னது இன்னும் ஒண்ணு தெரியுது எனக்கு, இத சொல்லுமான்னு கேக்குற. அப்போ அவ சொல்ற, எதேக மாபாங்க விகண்டிதேந்திரியம் சௌரீட பாவ ஸ்மித விபிரமுத்பவா சயோபதிருஷ்டா பகவான் மனோபவா பிரபாததே தானு கிரகண சோபனே. அவளை பார்த்து சொல்றது, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கெஞ்சர். இப்படி கெஞ்ச பிற்பாடு அப்போ நாரதர் சொல்றா, இத்தம் புரஞ்சனம் நாரி யாச்சமானம், இப்படி யாச்சிக்கிறா, நீ என்னோட வந்துரு, எனக்கு மனைவியாக இரு, நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும்னெல்லாம் அந்த ராஜா புரஞ்சனம் வந்து பிரார்த்தனை பண்றான். அப்படி பிரார்த்தனை பண்ணச்சே அபியனந்தத்தை தம்பீரம்னு சொல்றது. இது ஒண்ணும் தைரியவத்த மாதிரி இருக்க, யாச்சிக்கிறன புரஞ்சனன்னு இவள் சந்தோஷப்படுத்துறாளாம். நவிதாம வயம் தம்மிட்டு கர்த்தாரம் புருஷர்சபா ஆத்மனச்ச பரத்யாபி கோத்திரம் நாமச்ச ஏற்கிருத்தம். என்ன அழகான வார்த்தை பார்க்கிறோம். அவள் சொல்ற, நம்ம பிறருடையதோ அந்த கோத்திரம்ன்றது, அதாவது இந்த பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது, எதையும் நானும் அறியல, நீயும் அறியல. நீ இன்னும் தினத்துல இந்த 9 துவாரத்தோட இருந்திருக்கிற இந்த சரீரத்துல இருக்கணும், இந்த சரீர ரூபமான பட்டணத்துல வாசம் பண்ணணும்னு சொல்ற. நான் 11 சேவகர்களோட இருந்திருக்கிறேன், இதே மாதிரி சரீரத்தோட இருந்திருக்கிறேன், என்னோட சுகத்தை அனுபவிக்கணும்னுலாம் நீ ஆசைப்படுற. இப்படி ஆசைப்படச்சே நான் யாரு நீ யாருன்றது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது.
தான் இங்க பார்க்கமான விஷயம். நான் எந்த கர்மாவை பண்ணி எனக்கு இப்படிப்பட்ட சரீரம் கிடைச்சது, நீ எந்த கர்மாவை பண்ணி உனக்கு இந்த பட்ட சரீரம் கிடைச்சதுன்றது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுப்பா. ஏனேயம் நிர்மிதா வீரு புரி சரணம் ஆத்மனகாம் ஏதே சக்காயகா சச்சோமே நரான் அரியஸ்தமானதா அகையல சுத்தாயாம் நெரிஜாகத்தி நாகோயம் பாலயன் புரியும். இதுல ஆத்மாவுக்கு மூணு நிலை, நான்கு நிலை சொல்றது, ஜாகிரத்து ஸ்வப்ன சுஷுப்தி மரணம் என்பதாக சொல்றது. அதாவது இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துருக்கச்சு, அது ஜாகிரத சேனாக்க மூச்சுன்னு இருக்கிற தசை, இந்த ஆத்மா மூச்சுன்னு இருக்கிறது. ஸ்வப்னம்னு சொல்லச்சே அந்த சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா இருந்துருக்கு, ஆனா இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், அந்த இந்திரியங்கள்லாம் அதாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு போயிட்டு. அப்போ அந்த சொப்ன காலத்துல பெருமாள் அந்த காலத்துக்கு மாத்திரம் அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்திரியங்களையும் அதே மாதிரி அந்த அனுபாவியமாக இருக்கக்கூடிய தேசங்கள் தேரு குதிரை யானை எல்லாத்தையும் பெருமாள் நமக்கு சிருஷ்டிக்கிற அதை கொண்டு நாம அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறமா சுஷுப்தி திசைன்றது தீர்க்கமான ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல மாமன்யஞ்ச நஜானாமின்னு சொல்லி சொல்றோம். தூங்கி அந்த உடனே என்னையே எனக்கு தெரியல அப்படி நான் தூங்கி நின்று நான் சொல்றேன், மாமன்யஞ்ச நஜானாமின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னு தெரியல, என்ன நடந்தது, யார் போன, என்ன வந்தா, எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்றோமே, அந்த நிலை சுஷுப்திகள். மூச்சா திசைன்றது இருக்க அதுக்கு அடுத்த நிலை. அந்த மூச்சா திசையில என்ன ஆகும்னாக்க இந்திரியங்கள்லாம் சரியா வேலை செய்யாததுனால இப்ப நமக்கு அந்த வெளி தொடர்பு இல்லாமல் இருந்துருக்கிற நிலைகள். இப்படிப்பட்ட பல நிலைகள் ஒவ்வொரு புருஷனுக்கும் இருக்கு. அதாவது புருஷன்ற சப்தத்தினால இங்க சேத்தனத்தை சொல்றோம், ஜீவாத்மாவை சொல்லி சொல்றோம். அப்போ இப்போ அவள் சொல்றா, நமக்கு இந்த சரீரம் யார் கொடுத்தா, எப்படி வந்தது, என்ன கர்மாவுக்காக எனக்கு இப்படி வந்தது, நீ அழகா இருந்துருக்க, நான் அழகா இருந்துருக்க, இத்தனை பேர் எனக்கு சேவகாலாக இருந்துருக்கா, இதெல்லாம் எதனால வந்ததுன்றதெல்லாம் தெரியாது. ஆனா நாம என்ன பண்ணோம், தர்மோ ஹியத்ரார்த்த காமோச்ச பிரஜானந்தோ அமிர்தம் யசா லோகோ விஷோகோ விரஜா யான கேவலினோ விதுகுவோம். யார் ஒருத்தர் வெறும் கர்மாவை மாத்திரமே நினைக்கிறவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் தர்மம் எது, அதர்மம் எது, எது மோட்சம் என்று எதுவுமே அவளால தெரிஞ்சுக்க முடியாது. அதே சமயத்துல அவளே கிரகஸ்தாசிரமத்துல கணக்கு இருந்தாள்னாக்க, இருந்துட்டு சகல தர்மங்களையும் அனுஷ்டிச்சாள்னாக்க, அவ மோட்ச மார்க்கத்தை அடையக்கூடியவளாக இருந்திருக்கா. எம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஹேஸ்வ பாணினா. இங்க ஜனக மகாராஜா ராமரிடத்துல பார்த்து சொல்ற வார்த்தை, ரமா துபர் என் பொண்ணு சீதா இருக்கா, இயம் சீதா, யாரோ நினைச்சிக்காத, சாட்சாத் சீதா மகாலட்சுமி தான் இங்கோ, இயம் சீதா மமசுதா, எங்கோ இருக்கான்னு வந்து யாரோ தெரியாதவள்லாம் நினைச்சிக்காத, என்னுடைய பொண்ணு, ஊர் பேர் இல்லாதவள்லாம் இல்ல, சகதர்ம சரீதவ, என்னுடைய பெண்ணாக இருக்கிறது மாத்திரம் அவளுக்கு ஒரு பெண்ணுக்கு விசேஷம் இல்லை, கணவனுக்கு ஒத்த கருத்தோட கணவன் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்ல அவளும் ஈடுபட்டவளாக இருந்தாள்னாக்க அதுதான் பெண்களுக்கு சிறப்பு. அப்போ உனக்கு சகதர்ம சரித்தவ, நீ உன்னுடைய ஜெகத் ரட்சணத்துக்கு, இங்க சரணாகத ரட்சணம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கிறவள் இவள் என்று சொல்ற. பிரதீட்சதை நான் பத்ரந்தே, நீ வா வா வா, இவன் பாணிங்கிரோ பாணினான்னு இவன் கையை நீ பிடிச்சிட்டோ பிடிச்சுட்டு, எனக்கு இந்த பாணி கிரந்தம் தான் பிரதானமானது, கல்யாணத்துல முக்கியமா பிராணம் கண்டு எல்லாத்தையும் இந்த காலத்துல என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாங்கல்ய தாரணம் ஆனவுடனே விட்டுடுறான், அப்புறம் யாரெல்லாம் வராளோ அவெல்லாம் கண்ணா பண்ணான்னு கையை கொடுத்துட்டு அப்புறமா தான் பண்ற, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாணி கிரகண பர்யந்தம் சப்தபதி பர்யந்தம் இவ இந்த மனப்பெண்களும் அதாவது கல்யாணத்துல இருக்கிறவா, யார் ரெண்டு பேரும் பொண்ணும் வருவார்கள், ரெண்டு பேரும் அது வரைக்கும் பண்ணி முடிக்கணும், அது முடிஞ்ச பிற்பாடுதான்
இன்னொருத்தருக்கு கையே தொடலாம். ஆகையால பிரதிச்சதை நாம் பத்திரத்தை பாணிந்து பாணினான்லாம் அந்த ஜனக மகாராஜா சொல்றேன். அந்த மாதிரி நாம பிதிருக்காரியத்துக்கு தேவ காரியங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறவள் இவள் என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்போ நாரதர் சொல்ற, இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதா தாம் பிரவேஷ்ய புரீம் ராஜன் முமுதா தே சதம் சமாஹாம். ரெண்டு பேரும் பேசின விஷயத்தை பார்த்தோம்னா ரொம்ப விவேகத்தோட பேசினதா தெரியுது. ஆகையால இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாணிகிரகணம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கில் வருஷங்கள்ல அவா இருந்தார்னு சொல்லி சொன்னார். அப்படி இருக்கச்சே ஒரு ஒரு சமயத்துல என்னாச்சுன்னாக்க, இந்த ஜாகிராவஸ்தையில வரச்சே, இங்க இப்பதான் சொல்றது ஜாகிராவஸ்தை சுஷுப்தி அவஸ்தை என்றெல்லாம் சொல்லச்சே, எல்லா திசையிலையும் இவாளுக்கு உறுதுணையோட இருந்துட்டு இருக்கான்றது தான் நான் பார்த்தோம். கத்யோதாவிர் முகி பிராக்வாரா தேகத்திர நிர்மித்தேன்னு சொல்லுவோம். இதுல பல துவாரங்கள்லாம் இருக்கு. மினுமுனி பூச்சி மால ஒரு அல்ப பிரகாசமாக இருக்குதுன்றது இதுவும் இருக்கு. இந்த இடது பக்கத்து கண்ணில் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதிகமாக இந்த பிரகாசம் உள்ளதாக இருக்கிறதுனாக்க இது வலது பக்கத்து கண்ணுக்கு அதிக பிரகாசம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. அது நாம தான் தீர்மானம் பண்ணணும். அது சயின்ஸ்ல என்ன சொல்றான்னு தெரியல. ஒவ்வொரு வியக்திக்கு ஒவ்வொரு மனுஷாளுக்கு குறிச்சு மாறுபட்டாலும் மாறுபடலாம். பொதுப்படையாக சொல்லச்சு இடது பக்கத்து கண்ணை காட்டிலும் வலது கண்ணு பக்கத்துக்கு வலது பக்கத்துல இருக்கிற கண்ணுக்கு தேஜஸ் அதிகம்னு சொல்லி சொல்ற. இப்படி இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இவா ரெண்டு பேருமா எத்தனையோ நாள் அந்த லோகத்துல சந்தோஷமா இருந்திருந்தான்னு சொல்லி சொல்ற. ச யர்யந்த புரகதா விஷூச்சீன சமன்விதா மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயா பிரதோத்பவம். இந்த புரஞ்சன் என்ன பண்ணார்னா அந்த புறத்தை அடைஞ்சா அந்த புறத்துல அடையச்சு அந்த பாரிய பாரியருக்கு வரைச்சே பாரியதான் புத்தி. அந்த புத்தி இந்திரிய விருத்திகள்லாம் ஏற்பட்டு அந்த புத்தியோட சேர்ந்து வரைச்சே ரஜோகுணமான காரியங்கள் எல்லாம் பண்றான். இப்படி ரஜோகுணத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம்னாக்க பெரிய பணக்காரனாரு பெரிய புகழோடு இருக்கிறது என்றெல்லாம் ஆசைப்படுற ஒரு நிலை இப்படி இருந்துருக்கு. அப்போ அவன் என்ன பண்றான்னா, அவள் பாடினாக்கா இவனும் பாடுறான், அவனுக்கு ஏதானா ஒரு துக்கம் வந்ததுன்னாக்கா இவனும் துக்கத்தோட அபிநயம் பண்றான், இவனும் துக்கம் வந்த மாதிரி பண்ணிக்கிறான். அவள் ஓடினாள்னாக்கா அவ பின்னாடி இவனும் ஓடிட்டு இருக்கான், அவள் உட்காண்டான்னா இவனும் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இந்த புரஞ்சயனும் அவனுடைய மனைவியாக இருந்திருக்கிறவா இவா ரெண்டு பேரும் நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்ற. இது 25வது அத்தியாயத்துல சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னாக்க, புரஞ்சயன் ஒரு நாள் காட்டுக்கு போறேன். காட்டுக்கு போயிட்டு அந்த பெரிய வேட்டையெல்லாம் ஆடிட்டு திரும்பி வர, திரும்பி வரச்சே தன்னுடைய மனைவிய தகவணும் மனைவியோட இருக்கணும்ன்றதுக்காக இவர் எங்க அந்த புறத்துல எந்த இடமோ அந்த இடத்துல போய் படுத்துக்கிறேன். பத்துண்டு பார்த்தோம்னாக்கா கொஞ்ச நாள் ஏற்றி இவருடைய மனைவி வரவே இல்லை. இது வராததை பார்த்த உடனே அவருக்கே மனசு கஷ்டமா போயிடுச்சு. அங்க இருக்கிறவாள் அந்த ஸ்திரீக்கள் எல்லாம் பார்த்து கேட்கிற, ஏம்மா இவள் என்னாச்சு ஏன் வரல என்றதாக கேட்கிற. அப்போ அவள்லாம் சொல்ற, அவளுக்கு ஒன்னிடத்துல கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அதோ பார் அவள் தரையில படுத்துருக்கு, அவ வந்து கை கை மாதிரி இருக்கு, அவள் தரையில படுத்துட்டு இருக்கா, அந்த படுக்கையில படுத்துக்கல மச்சையில படுத்துக்கல. ஆகையால அவள் என்ன விரும்புறாளோ அதை நீ கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினியனாக்க உனக்கு பழையபடி அவள் சுகத்தை கொடுக்குறவளாக இருப்பள் என்று அந்த ஸ்திரீக்கள்லாம் சொல்றாளாம். அப்போ புரஞ்சனன் அவள்கிட்ட போய் கெஞ்சறானா, கெஞ்சிட்டு சொல்லச்சு ஹே சுபேன்னு சொல்லி சொல்ற. யாரான ஒரு அபராதம் நூனம் தொத்கிருத புண்ணியாஸ்தே பிரத்யாயேஷ் ஈஸ்வராஸ்துதே
கிருதாக ஸ்வாத்மசாத் கிருத்வா சிக்ஷாத் அண்டம் நயுஞ்சதே. அதாவது எல்லாம் வேலைக்காரெல்லாம் அவ விஷயத்துல இவெல்லாம் நமக்கு அடங்கினவன்னு எண்ணிண்டு அவனை கணக்கு அவர் தப்பு பண்ணினான்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிக்ஷை பண்ணாத இருந்துட்டான்னாக்கா அந்த வேலைக்காரெல்லாம் நிஜமாவே புண்ணியம் பண்ணவளா ஆகிடுவான். ஏன்னா அவன் சிக்ஷை பண்ணாத போறதே அவனுக்கு ஒரு விண்ஃபால் மாதிரி ஆயிடுறது. இப்போ இது எதுக்காக சொல்றதுனாக்கா வேலைக்கார விஷயத்துல பிரபுக்கள்லாம் செய்யற சிக்ஷை இருக்க அவளுக்கு அனுகிரகம் தானே தவிர அவளுக்கு அது சிக்ஷை இல்லை. அந்த மாதிரிதான் நான் எதனா உனக்கு உன் விஷயத்துல நீ நினைக்கிற மாதிரி நான் நடந்திருந்தனாலும் கூட உன்னுடைய எண்ணத்துல மாறுபாடு வரும்படியான இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் கூட அதுவும் உனக்கு அனுகிரக ரூபமா தான் இருக்குமே தவிர உனக்கு நிகிரக ரூபமா அது இல்லை. ஆகையால நீ வந்து என்னோட நீ வரணும்னு சொல்லி அவளிடத்துல பிரார்த்தனை பண்றான். இதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதுல இன்னைய உபன்யாசத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லோகத்துல எந்தெந்த கர்மாவுக்கு எப்படிப்பட்ட பலன்றது நம்ம யாருக்கும் தெரியும். அது முழுக்க முழுக்க ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது. இந்த சாம்சாரிகமான சுகத்திலேயே எப்பவுமே ஈடுபட்டவர்களாக இருந்தோம்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் இதுலேருந்து மீளவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா ராத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதான். ஆகையால நாம எப்பவும் நமக்குன்னு ஏற்பட்ட ஒரு கால விசேஷத்தை பகவத் தியானத்துக்கு செலவழிக்கிறதுக்காக ஒரு காலத்தை ஒதுக்கணும். அதே மாதிரி பெண்ணாசை மண்ணாசைன்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆசை இருக்க ஆசையும் பரிமிதமாக இருக்கணும். அந்த ஆசை வந்து மோகமா ஆயிடக்கூடாது. அதுவே இவனை புத்தியை மழுங்கடிக்க கூடாது. இது பகவத் சங்கல்பத்துக்கு பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக சரீரமும் அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் நாம பெற வேணும் என்று இதன் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற மகர்ஷி. நாமளும் அப்படியே பிரார்த்திச்சுப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.